வணக்கம் சார். சார், நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது சென்னையில் வெஸ்ட்டு தாம்பரம் சார். மேற்கு தாம்பரத்துலேருந்து டோர்ஸ் முடிச்சுட்டு போகிற ரோட்டில் பார்வதி நகர் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே வரும் சார். 600 மீட்ரு சார். உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர் வரும் ப்ராப்பர்ட்டி. பார்க்க போகிறது ஒரு இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் ஹவுஸ், ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் சார். இது டூப்ளெக்ஸ் ஹவுஸு, பக்கத்தில் ஃபுல்லாக எல்லாமே அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு ஏரியா. உங்களுக்கு இது வந்து டெட் எண்டு தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது சார். பக்கத்துலேயுமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். பார்க்க போகிறது ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு சார். இது வித் பில்டிங்கோடு இருக்குது, ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு. இந்த பில்டிங்கே வந்து நல்லா ஹைட்டு தான் சார் கட்டியிருக்காங்க. இப்போ வாட்டர் சோர்ஸ் கூட வந்ததில் இவங்க நல்லா ஹைட்டு தான் உங்களுக்கு ஏன்னா பில்டிங்கே வந்து நல்லா ஹைட்டு தான். அதுதான் சார் உங்களுக்கு புது பைபாஸ் அது. வண்டலூர்லேருந்து உங்களுக்கு வந்து பூந்தம்பளை போகிற பைபாஸ் அது. நியரஸ்ட்டு வந்து 1/2 கிலோமீட்டர் தான் வரும் அந்த ப்ராப்பர்ட்டி. இதுதான் சார் வீடு. இது இடத்தொடர் வந்து மொத்தம் 814 ஸ்கொயர் ஃபீட் சார். இது பில்டப் வந்து 1700. டியூப்ளெக்ஸ் உள்ளே வந்து சிங்கிள் ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, மேலே வந்து டபுள் பெட்ரூமும் ஒரு கிச்சன் சார். உள்ளே படிக்கட்டு. இது சவுத்து ஈஸ்ட்டில் இருக்குது சார். இது ஃபேஸிங் வந்து சவுத்தும் ஈஸ்ட்டுக்கும் வரும் ஃபேஸிங்கு. வித் போர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார். போர் வந்து 150 அடி பின்னாடி பக்கம் போட்டிருக்காங்க. இது சைட்லேயே செட்பேக் வந்து ஒரு ஆள் நடந்து போகலாம். வீடு கட்டி 5 வருஷம் இருக்குது சார். இடம் வந்து பேங்க் லோனில் தான் இருக்குது, இந்தியன் பேங்க்கில். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, டியூப்ளெக்ஸ் ஹவுஸு வித் ட்ரிபிள் பெட்ரூமோடு இருக்குது சார். வித் கார் பார்க்கிங்கோடு இருக்குது. அப்புறம் நல்ல ஹைட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசன் வந்து ஏன் விற்கிறாங்கன்னா அவங்க ஏஜ்டு பீப்புள், அதனால் வந்து உள்ளே வந்து படிக்கட்டுனால மேலே ஏற முடியல, அதனால தான் அவங்க விற்கிறாங்க. எதுக்கு எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ், அப்பார்ட்மெண்ட்டு? நீங்கள் இந்த இடத்துல வந்து நேராக விசாரிச்சுட்டே வாங்கலாம் என்ன ரேட்டு போகுதுன்னு. அவங்களும் ரீசனபிள் ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் டியூப்ளெக்ஸ் ஹவுஸு. இது ஒரு பெரிய ஹால் ஒன்று. இதிலே உள்ளே வந்து வர கிச்சன் ஒன்று இருக்குது. உள்ள மாதிரி எல்லா வாஸ்து பிரகாரம் தான் சார் பே பண்ணி இது பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. இடம் வந்து எல்லாமே ஆற்று மணல் தான் சார். இது கட்டும் போது அவங்க 2018 கட்டும் போது எல்லாமே ஆற்று மணல் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பூஜை ரூம் ஒன்று, செல்ஃபு, மேலே லேப்டாப் ஒன்று இருக்குது பாருங்கள் ஸ்டோரேஜுக்காக. இங்கே ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது சார், அதுவும் வீடு வித் அட்டாச்சோடு தான். இது ஒரு பெட்ரூம். அது இது அட்டாச்சு பாத்ரூம். அது பாருங்கள் இது பேக் சைடு தான் சார் போர்வெல் போட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இருக்குது, அதுக்கு வழி இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். நம்ம வெஸ்ட் தாம்பரம் பஸ் ஸ்டாப்லேருந்து 5.5 கிலோமீட்டர் வரும் சார் ப்ராப்பர்ட்டி. நேராக பஸ் ஸ்டாப்பு நமக்கு வந்து ஷேர் ஆட்டோ, பஸ்ஸு, பார்வதி நகர் வந்து அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும் இடமே. உங்களுக்கு 3/4 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வர தூரம் தான். 600 மீட்டர் தான் உங்களுக்கு வரும். அதுவும் புது பைபாஸும் உங்கள் நியரஸ்ட் தான் 1/2 கிலோமீட்டர் தான் வரும். அந்த வண்டலூர் டூ நம்ம பூந்தம்பளை பைபாஸ்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தான் வரும். இது மேலே படிக்கட்டு. இது வயசானவங்களை ஏற முடியலன்னு சார் அவங்க சேலே பண்ணுறது. ரீசன் அதுதான் உங்களுக்கு. இது ஒரு பெரிய ஹாலு. அதேமாரி சேம் வந்து அசிட்டிஸ். இங்கே ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், அந்த பக்கம் ஒரு பெட்ரூமு. ரெண்டுத்திலையுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் சார். அப்புறம் இது ஒரு பெட்ரூம். அது இது வெளியில் வந்து ஒரு பால்கனி ஒன்று இருக்குது சார். இது ஒரு ரூமு. இது ஒரு பெரிய ஹாலு. அதேமாரி இதில் ஒரு ரூமு அட்டாச்சு சார். இது மொத்தம் ட்ரிபிள் பெட்ரூம் சார். இது பில்டப் ஏரியா வந்து 1700 சார், 1700 சதுரடி சார் பில்டப். இது கட்டி ஒரு 5 வருஷம் இருக்கும். லேண்டோட ஏரியா வந்து 814 சதுரடி. சிஎம்டி அப்ரூவ்டு சார். இது இது ஒரு பால்கனி சார் வெளியில். உங்களுக்கு வந்து படப்பை வந்து 9 கிலோமீட்டர் சார். அப்புறம் பக்கத்தில் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் தான் அது. அதுமாதிரி ஒரகடம் ஜங்ஷனும் ஒரு 11 கிலோமீட்டர் வரும் சார் சைட்லேருந்து. என் நியரஸ்ட் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் அது. படப்பை அப்படியே உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் ரோடு, மணிமங்கலம் ரோடு, அதுமாரி புதுசாக வண்டலூர், நமக்கு வண்டலூர் தாண்டி புது பஸ் ஸ்டாண்ட் வருது அந்த இடத்துல. இந்த இடத்துக்கு வந்து 1/8 கிலோமீட்டர் வரும் சார். பெருங்குளத்தூரும் உங்களுக்கு 7 கிலோமீட்டர் சார் இந்த இடத்துலேருந்து. உன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுமாதிரி காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வண்டலூர், பெருங்குளத்தூர் உள்ள எல்லாமே காலேஜஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. இதை பாருங்கள், இது ஒரு லெஃப்ட். இது
லோனில் வந்து ஒரு 40 lakhs லோனில் இருக்குது சார் ப்ராப்பர்ட்டி. இதை பாருங்க, இந்த இது நான் மொட்டை பாலத்தை எடுக்கிறேன். ஃபுல்லி ரெசிடென்சி ஏரியா சார் இது. உங்களுக்கு வந்து பார்வதி நகரை நீங்கள் வந்து சைட்டை வந்து நேராக வந்து பார்த்தாவே உங்களுக்கு விசிபிள் தெரியும். உங்களுக்கு எல்லா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு. இதை வரும் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க அப்பார்ட்மெண்ட். இது பக்கத்தையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே நல்ல ஹைட்டு தான் சார் வச்சுருக்காங்க. ஆமாம், சோர்ஸு நல்ல ஹைட்டு தான். இந்த பாருங்கள், அதான் சார் பைபாஸ். அது போது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரைட்டு லெஃப்ட் எடுத்தால் உங்களுக்கு வந்து வண்டலூர், ரைட் எடுத்தால் உங்களுக்கு வந்து பூந்தமல்லி நஷ்டப்பேட்டை ஒரு ரோடு. அது அங்கேருந்து உங்களுக்கு 4 kilometers தான், உங்களுக்கு மெயின் ரோடு வந்தால் 4 kilometers தான் சார். ரேட் கோட் பண்ணிருக்க ரேட்டு வந்து அவங்க வந்து 85 lakhs கோட் பண்ணியிருக்காங்க சார். ஆமாம், 5 years old டியூப்ளெக்ஸ் ஹவுஸு, ட்ரிபிள் பெட்ரூமு, 85 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லோன் வந்து ஒரு 40 lakhs இருக்குது சார். ரேட்டு வந்து 85 lakhs 85 லட்சம் ரூபா. தேங்க்யூ சார்.